ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1 என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி குடிப்போம். வாங்கி குடித்து முடித்ததுக்கப்புறமா இந்த பாட்டிலை வேண்டாம் அப்படின்னு சொல்லி கீழே போட்டுருவோம். ஸோ இனிமேல் நீங்கள் கீழே தூக்கி போடாதீங்க. இதை எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இதை நல்லா சுத்தமாக ஸ்மெல் இல்லாத அளவுக்கு கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. காய வச்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம வெறுதாக கம்பியை வச்சு ஹோல்ஸ் போடும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். கம்பியை லைட்டாக இது போல் நெருப்பில் காட்டி ஹோல்ஸ் போடும்போது ஹோல்ஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியாக விழுந்துடும். ஸோ இந்த பாட்டிலில் சின்ன ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆயிலை வந்து இதில் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஃபில் பண்ணி வச்சுட்டு நம்ம தோசை பணியாரம் ஏதாவது ஒன்று ஊற்றும்போது சுற்றி ஆயில் ஊற்றுவோம். ஸ்பூனில் எடுத்து ஊற்றும்போது ஆயில் வந்து ஒரு சைடு அதிகமாகவும் ஒரு சைடு கம்மியாகவும் இல்லும். சம்டைம்ஸ் ஆயிலுமே நம்மளுக்கு நிறையா செலவாகிற மாதிரி இருக்கும். இது போல் ஃபில் பண்ணி வச்சுட்டு நம்ம தோசை பணியாரம் ஊற்றும்போது சுற்றி ஊற்றும்போது ஆயில் வந்து ஈவனாக எல்லா சைடுமே விழும். ஆயிலுமே நம்மளுக்கு கம்மியாக தான் செலவாகும். நான் உங்களுக்கு வீடியோவில் ஒரு தோசை ஊற்றி காட்டியிருக்கேன், பாருங்கள். ஆயில் வந்து எல்லா சைடுமே ஈவனாக தான் விழும். ஸோ இந்த டிப்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 2 என்னென்னு பார்க்கலாம். நிறைய பேர் வீட்டில் வடித்த கஞ்சியை கீழே கொட்டிடுவாங்க, ஒரு சிலர் வந்து குடிப்பாங்க. ஸோ இந்த கஞ்சியை நம்ம தலைமுடிக்கு எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதாவது சூடான கஞ்சி, கை பொறுக்கிற அளவுக்கு சூடுள்ள கஞ்சியை ஒரு டம்ளரில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஹேர் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க கஞ்சியை. கஞ்சி எடுத்துட்டு இப்போது ஒரு பவுலில் கொஞ்சம் சீயக்காய், உங்கள் முடிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஆறு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சீயக்காய் எடுத்துக்கோங்க. சீயக்காய் எடுத்துகிட்டு இந்த தண்ணியை வந்து தேவையான அளவு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா லைட்டாக நுர வர மாதிரி இருக்கும். இதை வந்து தலைக்கு தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும், ஷைனிங் கிடைக்கும், தலையில் எந்த ஒரு எண்ணெய் பிசுக்கு அழுக்கும் இருக்காது. இந்த மாதிரி சீயக்காயும் கஞ்சியும் சேர்த்து தலைக்கு குளிக்கிறதுனால ஹேர் வந்து ரொம்ப சூப்பராக ஷைனிங்காக இருக்கும். ஸோ இந்த டிப்புமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் வந்து நல்ல க்ரோத் ஆகி கிடைக்கும். டிப் நம்பர் 3 என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் பால் பாத்திரம் சம்டைம்ஸ் இது போல் பிடிச்சிரும். இதை க்ளீன் பண்ணது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைப்போம். இதை ஒரே நிமிஷத்தில் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மாவு சோடா, ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன். ஆப்ப சோடா சேர்த்துட்டு நீங்கள் பாத்திரம் கழுவுறதுக்கு என்ன விம் ஜெல் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த விம் ஜெல்லில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுருங்க. இதுக்கு ஊற வைக்கும்போது நம்மளுக்கு எந்த ஒரு பொருளுமே யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நல்லா பளிச்சுன்னு க்ளீனாகி கிடச்சிரும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நான் வேறு எதுவுமே யூஸ் பண்ணல, லைட்டாக சோப்பு தேய்ச்சி ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சு தான் நல்லா ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி கொடுக்குறேன். ஒரு டைம் இப்படி தேய்ச்சி கொடுக்கும்போதே அதோடய கரை எல்லாமே நல்லா சூப்பராக ரிமூவ் ஆகி வந்துருச்சு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு இந்த பாத்திரம் அடி பிடிச்சதுமே இது போல் மாவு சோடா விஞ்சல் சேர்த்து ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கரை வந்து ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். டக்குன்னு சுலபமாக க்ளீன் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்த பாத்திரத்துக்கும் இப்போ உள்ள பாத்திரத்துக்கும் கண்டிப்பாக இந்த டிப்புமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4 என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் தேங்காய் எண்ணெய், சமையல் எண்ணெய்லாம் சம்டைம்ஸ் அதிகமாக பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம். அது போல் பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும் போது ஒரு 10-15 நாள்லேயே வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும், செக்கு ஸ்மெல் மாதிரி வர ஆரம்பிச்சிரும். செக்கெண்ணெய்லாம் வாங்கி நம்ம தலைக்கு தேய்க்கிறதுக்காக வச்சுருப்போம். அந்த எண்ணெய் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 நாள்லேயே ஸ்மெல் மாறி வரும். ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்னஸ்ஸாகவே வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான டிப் தான் இது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் பாட்டிலில் இது போல் ஒரு 4-5 துண்டு மிளகுகளை போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா 2-3 மந்த் ஆனாலுமே நம்மளுக்கு வந்து எண்ணெயோட ஸ்மெல் சேஞ்ச் ஆகவே ஆகாது, எப்பவும் போல் ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும். மிளகு வந்து இந்த ஸ்மெல்லை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இந்த டிப்புமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் எவ்வளோ நாள் ஆனாலுமே எண்ணெய் வந்து ஸ்மெல் சேஞ்ச் ஆகாது, இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5 என்னென்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயத்தில் அதிக சத்துக்கள் இருக்குது. நம்ம சின்ன வெங்காயத்தை உரிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டோம். அதிகமான ரெசிபீஸில் நம்ம பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணுவோம். ஸோ இனிமேல் வந்து சின்ன வெங்காயத்தை உரிக்கிறதுக்கு கஷ்டப்பட வேண்டாம். எப்படி ஈஸியாக உரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். உரிக்கக்கூடிய சின்ன வெங்காயத்தில் இது போல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அதில் உள்ள தோல் எல்லாமே நம்மளுக்கு லூஸ் ஆகி வந்துடும். உரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும். இப்போ லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டாலே தோல் எல்லாம் அதுவாகவே ரிமூவ் ஆகி வரும். நிறைய பேர் வீட்டில் வந்து சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு எல்லா ரெசிபிக்குமே பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதே போல் சீசன் டைமில் வாங்கி சின்ன வெங்காயத்தை நிறையா யூஸ் பண்ணுங்கள். உடம்புக்கு ரொம்பவே நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ இந்த டிப் வந்து சின்னதாக இருந்தாலுமே யாரோ ஒருத்தருக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன வீடியோவில் ஏதோ ஒரு டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். நான் சொன்ன டிப்பில் ஏதோ ஒன்று பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.